ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் பெப்பர். நான் உங்கள் அம்மு முருகன். இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உள்ள சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், ஆனால் அது ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சுத்தமாக புரியல. விமானம், அதாவது ஃப்ளைட்டு, ஃப்ளைட்டில் நடக்கிற சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அது எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அமெரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கிற வழித்தடத்தில் உள்ள பசிபிக் பெருங்கடல் மேலே பெரும்பாலான விமானங்கள் பறக்க மாட்டேங்குது. அது ஏன் தெரியுமா? சில ஏர்போர்ட்டில் சில விமானங்கள் வரும்போது ரெண்டு பக்கமும் ஃபயர் ட்ரக் வச்சு தண்ணி அடிப்பாங்க. அது ஏன்னு தெரியுமா? விமானத்தில் பைலட் உட்காந்து விமானத்தை இயக்கிற அந்த ரூமில் இருக்கிற இந்த மூணு பால்ஸ் எதுக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு விமானத்துலையும் இருக்கிற ரெண்டு பைலட்டுக்கும் வெவ்வேறு வகையான உணவு தான் கொடுக்குறாங்க. அது ஏன் தெரியுமா? ஒரு விமானம் 10,000 அடிக்கு கீழே பறந்துட்டுருக்கப்போ அந்த விமானத்தில் உள்ள பைலட்களும் சரி பணிப்பெண்களும் சரி யாரும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? ஃப்ளைட்டில் போகிறது யாருக்கு தான் பிடிக்காது? ஃப்ளைட்டில் போகணுன்றது பல பேரோட கனவாகவே இருக்குது. தன்னோட வாழ்நாளில் ஒரு நாளாதும் ஃப்ளைட்டில் பார்த்துட மாட்டோமா, ஃப்ளைட்டில் போயிட மாட்டோமா அப்படின்னு பல பேர் நினச்சிட்ருக்காங்க. ஃப்ளைட்டில் ஏதோ பஸ்ஸில் போகிற மாதிரி போயிட்டு வரவங்களும் இருக்காங்க. அப்படி அடிக்கடி போயிட்டு வர சில பேருக்கு கூட ஃப்ளைட்டில் சில விஷயங்கள் நடக்கிறது ஏன் எதுக்குன்னு தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி சில விஷயங்கள் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது பார்த்தலாம். ஃப்ளைட்டை பொறுத்தளவுக்கு பைலட்களுக்கும் அதில் உள்ள பணியாளர்களுக்கும் பல விதிமுறைகள் இருக்குது. பொதுவாக ஒரு விமானம் பறந்துக்கிட்டு இருக்கிறப்போ 10,000 அடிக்கு கீழான உயரத்தில் அந்த விமானம் பறந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த விமானத்தில் உள்ள பைலட்களோ பணிப்பெண்களோ யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் ஸ்டெரில் காக்பிட் விதி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஸ்டெரில் காக்பிட் ரூல். அந்த விதிப்படி 10,000 அடிக்கு கீழ் உள்ள உயரத்தில் விமானம் பறந்துக்கிட்டு இருக்கிறப்போ பைலட்களும் பணியாளர்களும் பேசுகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1947 அமெரிக்காவில் சார்லஸ்டனில் இருந்த சார்லோட்டிக் டக்ளஸ் அப்படின்ற ஒரு விமான நிலையத்துக்கு போன ஒரு விமானம் பணியாளர்களுக்குள் நடந்த தேவையில்லாத பேச்சினால் விபத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட 62 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது தான் இந்த விதிமுறை. பொதுவாக ஒரு விமானம் 10,000 அடிக்கு கீழே பறக்குதுன்னா ஒன்று அது அப்போ தான் டேக் ஆஃப் ஆகிருக்கணும் அல்லது லேண்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டு விஷயமே ஒரு பைலட்டுக்கும் பணியாளர்களுக்கும் ரொம்ப சவாலான பணி. இந்த டைமிங்கில் அவங்க கிட்டத்தட்ட 50 வகையான வேலைகள் செய்யணும். இன்ஜின் செக் பண்ணுறது, ஒயர் செக் பண்ணுறது, ஸ்விட்ச் செக் பண்ணுறது, லேண்டிங் கியர் செக் பண்ணுறது, டயர் செக் பண்ணுறது, மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லோரும் சேஃபாக இருக்காங்களான்னு செக் பண்ணுறது, இப்படி அவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது. இந்த டைமிங்கில் அவங்க தேவையில்லாமல் பேசுகிறது அவங்களோட கவனத்தை சிதற செய்யுது. இதனால் ஏற்படுற விபத்துகளை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க. விமானத்தை பற்றின அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் மேலே விமானங்கள் பறப்பது இல்லை. ஆசியாவையும் அமெரிக்காவையும் இணைக்கிற வழித்தடத்தில் உள்ளதான் பசிபிக் பெருங்கடல். இந்த பசிபிக் பெருங்கடல் மேலே விமானங்கள் பறக்கிறது இல்லை. 95% விமானங்கள் இந்த பசிபிக் பெருங்கடல் மேலே பறக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நிலப்பரப்பு வழியாக சுத்து வழியில் தான் போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை கேட்டோன்னே நமக்கெல்லாம் என்ன தோணும், தண்ணியில் போகிறது ஆபத்து தான், நிலப்பரப்பில் போனால் லேண்டிங் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு அர்ஜென்ட்னாலும் டக்குன்னு லேண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு நமக்கு பல காரணங்கள் தோணும். பொதுவாக ஒரு விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி அதோடய பைலட்கள் எந்த வழியாக போகிறோம், அதில் எத்தனை ஏர்போர்ட் இருக்குது, இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிட்டு தான் அந்த வழியை செலக்ட் பண்ணுவாங்க. பசிபிக் பெருங்கடலில் போகிறப்போ நம்ம ஏர்போர்ட்டுகளை எதிர்பார்க்க முடியாது. இது ரெண்டாம் பட்ச ரீசன் தான். முதல் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிபிக் பெருங்கடல் வழியாக நேராக போகிற வழியை விட நிலப்பரப்பு வழியாக சுற்றிட்டு போகிற வழி தான் ரொம்ப சீக்கிரம் எரிபொருள் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பைலட்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும், நேராக போகிற வழியை விட சுற்றிட்டு போகிற வழி உங்களுக்கு சின்னதா, அது எப்படி நீங்கள் சீக்கிரம் போக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் மேப்பில் காட்டுற மாதிரி தட்டையானது கிடையாது, கோள வடிவம் உள்ளது. கோள வடிவம் உள்ள ஒரு உலகத்தில் ரெண்டு இடங்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை நம்ம நேராக போகிறத விட சுற்றிட்டு போகிறது தான் சீக்கிரமாக போக முடியும். ஸோ லாபத்தை கணக்கு வச்சு தான் விமானங்கள் எதுவுமே பசிபிக் பெருங்கடல் மேலே பறக்காமல் நேரான வழியில் போகாமல் சுற்றிக்கிட்டு போகுது. சரி, நாம் தெரிஞ்சுக்க போகிற அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு பைலட்கள் இருப்பாங்க, ஒரு பைலட் ஒரு கோ பைலட்.
ஒவ்வொரு விமான பயணத்திலையும் ரெண்டு பைலட்களுக்கும் ஒரே விதமான உணவு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பைலட்களுக்கும் வெவ்வேறு வகையான உணவுப் பொருள் தான் கொடுப்பாங்க. இதை கேட்குறப்ப ஏதோ ஒரு அநியாயமான விஷயம் மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இதில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் அடங்கியிருக்கு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு விமானம் போகிறப்போ அந்த விமானத்தில் பயணிக்கிற அத்தனை பயணிகளோட உயிரும் அந்த ரெண்டு பைலட்கள் கையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் பைலட்க்கு கொடுக்குற உணவு ஒருவேளை கெட்டு போயிருந்தா அதே உணவை இன்னொரு பைலட்டும் சாப்பிட்டாருன்னா அவருக்குமே ஃபுட் பாய்சன் ஆகும். ரெண்டு பேருமே ஃபுட் பாய்சனால் அஃபெக்ட் ஆவாங்க. அப்படி ரெண்டு பைலட்டுமே ஃபுட் பாய்சனால் அஃபெக்ட் ஆனாங்கன்னா அந்த விமானத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள், விமானத்தில் உள்ள பயணிகளோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். இதுக்காக போடப்பட்ட விதி தான் ஒவ்வொரு பைலட்க்கும் தனித்தனி உணவு கொடுக்கணும் அப்படின்றது. இதனால தான் ஒவ்வொரு விமானத்திலையும் பைலட்களுக்கு வெவ்வேறு விதமான உணவுகள் கொடுக்குறாங்க. அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஏர்போர்ட்டில் விமானம் தரையிறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பக்கம் ஃபயர் ட்ரக் வச்சு தண்ணி அடிப்பாங்க. ஏர்போர்ட்டில் விமானம் புறப்படும் போது கூட ரெண்டு பக்கம் ஃபயர் ட்ரக் வச்சு தண்ணி அடிப்பாங்க. இதை பார்க்குற சில பேர் விமானத்தை சுத்தம் செய்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறாங்கன்னு நினைக்கலாம், ஆனால் அது கிடையாது. இதுக்கு பேர் வாட்டர் சல்யூட். விமானத்துறையில் நீண்ட நாட்களாக இருந்துட்டுருக்கிற ஒரு பாரம்பரியமான முறை தான் இந்த வாட்டர் சல்யூட். ஒரு சிறப்பான நிகழ்வுகள் ஏற்படும் போது அந்த விமானத்துக்கோ அந்த விமானத்தோட பைலட்க்கோ அல்லது இந்த விமான நிறுவனத்துக்கோ மரியாதை கொடுக்குற வகையில் அடிக்கப்படுறது தான் இந்த வாட்டர் சல்யூட். இந்த வாட்டர் சல்யூட் மரியாதையை நன்றி மற்றும் கௌரவத்தோட அடையாளமாக இவங்க சொல்கிறாங்க. ரன்வேல விமானம் ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ரெண்டு பக்கமும் ஃபயர் ட்ரக் வச்சு தண்ணியை பீச் அடிப்பாங்க. அது ஒரு வளைவு போல் இருக்கும். அந்த வளைவில் புகுந்து வர்றது அந்த விமானத்துக்கு ஒரு கம்பீரமா இருக்கும். ஒரு விமான நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் தன்னோட சேவையை நிறுத்துது அப்படின்னா அதோட லாஸ்ட் டிராவல் அன்னைக்கு அந்த விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் கொடுப்பாங்க. அதே போல் ஒரு பைலட் ரிட்டையர் ஆகிற டைமிங்கில் அவரை கௌரவிக்கும் விதத்தில் வாட்டர் சல்யூட் கொடுக்கப்படுது. அதே போல் உயர் அதிகாரிகள் பயணிக்கிற டிராவலில் சாதனை படைத்தவங்க, ஒலிம்பிக்கில் சாதனை படைத்தவங்க இவங்கெல்லாம் வர்ற விமானங்களுக்கு வாட்டர் சல்யூட் மரியாதை கொடுக்கப்படுது. அதே போல் விளையாட்டு வீரர்களின் அணிகள் நாடு திரும்புகிறப்போ அவங்களுக்கு அந்த வாட்டர் சல்யூட் மரியாதை கொடுக்கப்படுது. இது போல் சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறப்போ இந்த வாட்டர் சல்யூட் மரியாதை கொடுக்கப்படுது. விமானத்துக்கு மேலே தண்ணி அடிக்கிறது எதனாலன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா? என்னோடய ஃப்ளைட் ட்ராவலில் ஒரு முறை இதே மாதிரி சம்பவம் நடந்தது. எனக்கு அந்த விஷயம் தெரியாது. இது திடீர்னு தண்ணி அடித்தோன்னே நம்ம வர ஃப்ளைட்டு தீ பிடிச்சிருச்சு, நமக்கு எதுவும் ஆக போது, நான் ரொம்பவே பயந்துட்டேன். நான் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும், நான் வந்து ஃப்ளைட்டோட பைலட்டுக்கு அது 100வது பயணம் அப்படின்றது, அதுக்காக அவர் கொடுக்கப்பட்ட மரியாதை அப்படின்றதும். காரில் உள்ளது போலவே விமானத்தோட முன்பக்கத்தில் ரெண்டு கண்ணாடிகள் இருக்கும். இதுக்கு பேர் வைன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வைன் ஷீல்டோட நடுவில் தூண் போன்ற அமைப்பு இருக்குது. இந்த தூண் போன்ற அமைப்பில் மூணு பால் இருக்கும், ரெண்டு ஒயிட் பால் ஒரு ரெட் பால். ரெண்டு ஒயிட் பாலுக்கு நடுவில் அந்த ரெட் பால் இருக்கும். இதை நிறைய பேர் நேரடியாக பார்த்துருக்கலாம், சில பேர் ஃபோட்டோவில் கூட பார்த்துருக்கலாம். நடுவில் ரெட் பால் இருக்கும், சில டைமிங்கில் ஆரஞ்சு பால் இருக்கும், ஆனால் ரெட் கலரில் உள்ள பால் மட்டும்தான் இருக்கும். சில பேர் அதை வந்து ஸ்விட்சுன்னு நினச்சிருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண பால். அந்த பால் அங்கே வைக்கப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குங்க. விமானத்தில் உள்ள அந்த பால்களை ஐ பொசிஷன் இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம பஸ்ஸு, லாரி, காரு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சீட்டிங் பொசிஷன், டிரைவரோட சீட்டிங் பொசிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அவங்க கரெக்டான இடத்துல அமர்ந்தால் மட்டும்தான் அவங்களால ரொம்ப சௌகரியமாக அந்த வண்டியை ஓட்ட முடியும். அதே போல் விமானங்களோட பைலட்டுகளுக்கும் இந்த சீட்டிங் பொசிஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த சீட்டிங் பொசிஷனை அவங்க கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு, கரெக்டாக தான் உட்காந்துருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பந்துகள் வச்சுருக்காங்க. காரில் உள்ளது போலேயே விமானங்களில் உள்ள சீட்டையும் முன்னும் பின்னும் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். விமானத்தில் பைலட் அந்த சீட்டில் உட்கார்ந்த உடனே முன்னும் பின்னும் அந்த பந்துகளை பார்த்து தன்னோட சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்த நடுவில் உள்ள ரெட் பாலுக்கு பின்னாடி உள்ள ஒயிட் பால் அந்த ரெட் பாலுக்கு பின்னாடி மறைஞ்சிடணும். முன்னாடி இருக்க ஒயிட் பால் பின்னாடி உள்ள ரெட் பாலோட அதே லைனில் கரெக்டாக இருக்கணும். இதுதான் அவங்களோட கரெக்டான சீட்டிங் பொசிஷன். இப்படி கரெக்டாக தன்னோட சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சரியான வியூ கிடைக்கும். அதாவது PFD அப்படின்னு சொல்லப்படுற பிரைமரி ஃப்ளைட் டிஸ்பிளே மற்றும் ND சொல்லப்படுற நேவிகேஷன் டிஸ்பிளே, இது ரெண்டுமே அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் வெளிப்புறத்துலேயும் அவங்க ஒழுங்காக பார்க்க முடியும், அவங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளே நல்லாவே தெரியும். இதுக்காக தான் அந்த ஃப்ளைட்டில் பால்கள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் ஃப்ளைட் பற்றி சொன்ன சில விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த விஷயங்கள் எதுக்காகன்றது இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.